लक्ष्मीनाद समारंभाम नाद यामुन मध्यमाम अस्मत्ताचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम। ஓம் நமோ நாராயணா எனும் நலம் தரும் சொல்லை தான் கண்டுகொண்டு நமக்கு அருளிய பரகாலன் நம்மாழ்வாரின் திருவாய் மொழியில் ஏற்றம் காட்டிட அரங்கனிடம் வேண்டி நின்ற கலியன். அரங்கன் சேவைக்கு பொருள் திருடிய கல்வன் திருமங்கை மன்னனை தமது அரங்கன் திருத்தி பணிகொள்ளும் திருவரங்க ஆலயத்தின் எட்டாம் திருநாளில் நடைபெறும் வேடுபறி உற்சவத்தின் சிறப்பு தொகுப்பினை புதியுகம் தொலைக்காட்சி வழியே கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு வணக்கம். சிரசிலே முத்துப்பாண்டியன் கொண்டை, வெற்றி சுட்டி, காது காப்பு, கையிலே ரத்தின அபயஹஸ்தம், ஒரு கையில் குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு குதிரை வாகனத்தில் வேடுபறியிலே அரங்கனின் மனம் கொள்ளை கொண்டு திருமங்கை ஆழ்வாரை திருத்தி பணிகொள்ள புறப்பாடு காடுகின்றான் ரங்கராஜன். சிந்தையில் நின்றவனே கோவிந்தா, குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா, குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா, உனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன், என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா 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 கோவிந்தா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் அருளானந்தம் கோவிந்தம். ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா, சிந்தையில் நின்றவனே கோவிந்தா. சூட்டினேன் உன் பூ போன்ற பாதத்தில் தொழுகிறேன் தொழுகிறேன் என் கோவிந்தா. ஆழ்வார்கள் போலவே பாசுரங்கள் பாடுவேன், கேட்டிடு ஏற்றிடு என் கோவிந்தா. என் மன கண்ணில் நீயும் காட்சி தந்தாய், என் இசை கேட்டு நீ ஓடி வந்தாய், உனை பாடி தொழவே நீ பல ஜென்மம் தருவாய். இதோ நமது அரங்கன் கம்பீரமாக குதிரையின் மீதேறி நான்காம் பிரகாரத்தில் உள்ள மணல்வெளிக்கு சடகோபரும் உடையவரும் உடன் வர எழுந்தருளிக் கொண்டிருக்கின்ற காட்சி நமது புதியுகம் தொலைக்காட்சியின் வழியாக. ஆலிநாடன் திருவீதியிலே மணல் வெளியிலே பக்தர்கள் மனம் மகிழ, அடியார்கள் அகம் குளிர, நம்பெருமான் கோணவையாளி எனும் குதிரை ஓட்டம் செய்கின்ற அற்புத காட்சி. ராஜா தன் குதிரையேறி வனத்திலே ஏகாந்தமாய் உலா வருவதைப் போல நமது ராஜன் ரங்கராஜன் தெற்கு வடக்காக வடக்கு தெற்காக ஏகாந்தமாக உலா வருகின்றான். கோணவையாளி உலா காட்டி நம்மை எல்லாம் மகிழ்விக்கின்றான் நமது ராஜன் ரங்கராஜன். ராஜனுக்கெல்லாம் ராஜன் ரங்கராஜன் நம் திருவரங்க பெருமான் மகிழ்வுடன் வட்டமாக தன் குதிரையுடன் பரிவாரத்துடன் தாளவாத்தியங்கள் இசைக்க ஆலிராடன் திருவீதியில் உள்ள மணல் திட்டில் விளையாடி மகிழ்கின்ற அற்புத காட்சி. இதே ஒரு வட்டமாக வட்டம் வட்டமாக அரங்கன் சுற்றி சுற்றி தனது குதிரை வாகனத்துடன் சுற்றி மகிழ்கின்றான் அற்புத காட்சியை
நீங்கள் கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சொன்னவனே காரிருள் நீக்கிடும் ஆதவனே. ராஜ அலங்காரத்தில் கையில் வில்லோடும் கண்ணோரத்தின் கீழ் வைத்த விடியும் தாழ்ந்த தோளும் மடித்த இடக்காலும் மண்டி போட்ட வழக்காலும் சக்கரமாய் வளைத்த வில்லுடன் யாரோ வருகிறார்களே. ஆம், அது நம் பரகாலன் நீலன் ஆழிநாடான் திருமங்கை மன்னன்தான். அரங்கனும் அவனுடைய சேவகர்களும் விழித்துக் கொண்டிருக்கின்றார்களா என வேவு பார்க்க வருகின்றான். திருமங்கை மன்னனின் வம்சத்தினர் கையில் கம்பு வேல் நீண்ட தடி முதலிய ஆயுதங்களுடன் ஆழிநாடன் திருவீதிக்குள் நுழைகின்றார்கள். துப்பறிந்து சென்ற கலியன் மாற்று வேடத்தில் தனது பரிஜனங்களுடன் கையில் வேலுடன் வந்து கொண்டிருக்கின்றான். இதோ அரங்கனின் திவ்ய ஆபரணங்களை கொள்ளையடித்துக் கொண்டு ஓடுகின்றான் பரகாலன். அவனை துரத்திக் கொண்டு அரங்கனும் அவனது காவலர்களும் ஓடுகின்றார்கள். கல்வர்களை துரத்திச் சென்ற காவலர்கள் கல்வர்களை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள் போல. இதோ அரங்கனிடம் காவலர்கள் வந்து கல்வனை பிடித்தோம் என்று அருளப்பாடு செய்கின்றார்கள். திருமங்கை மன்னனின் வம்சத்தவர் களவாடிய பொருட்களை கணக்கு பிள்ளையிடம் ஒப்படைத்து தாம் களவாடிய பொருட்களை ஒப்படைத்து விட்டதாக வாக்குமூலம் கொடுக்கின்றார். கணக்கு பிள்ளை களவாடிய பொருள்களின் வரிசையை சொல்லி எண்ணிக்கையை சொல்லி எல்லாம் சரியாக வந்துவிட்டதா என்று கணக்கு பார்த்து அந்த கணக்கை அரங்கனிடம் சமர்ப்பிக்கின்றார். அரங்கன் தான் நடத்திய நாடகத்தில் திருடப்போன திருமங்கை மன்னனின் மனதை ஆத்மாவை ஆழிநாதனையே கொள்ளை கொண்டு விட்டான் அரங்கன். இதோ மன்னன் வேடம் மாறி கல்வன் வேடம் தொலைந்து திருமங்கை ஆழ்வாராக அரங்கனிடம் சரணாகதி அடைகின்றார் திருமங்கை ஆழ்வார். அரையர்கள் திருமங்கை ஆழ்வாரின் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமே என்ற பாசுரத்தை சேவிக்க இதோ திருமங்கை ஆழ்வாருக்கு சடாரை சாற்றி மாலை சாற்றி மரியாதை செய்கின்றார்கள் பட்டர்கள். அடுத்து ஆழ்வாரின் வாரிசுகளுக்கு பரம்பரையினருக்கு பெருமாளின் மாலை மரியாதை நடைபெறுகின்றது. உனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன் என் கண் முன்னே காட்சி. அரங்கன் குதிரை வாகனத்தில் நம்மாழ்வாரின் எட்டாம் திருமொழியை கேட்டு அனுபவிக்க ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபம் எழுந்தருளுகின்றான். அரங்கனின் குதிரை வாகன உலா கண்டு எத்தனை கண்பட்டிருக்குமோ, அடியவரை திருத்தி பணிகொள்ளும் அன்பு கண்டு எத்தனை கண்பட்டிருக்குமோ, அழகன் அரங்கனுக்கு பட்ட திருஷ்டி கழிய திருமந்தி காப்பு வைபவம் திருஷ்டி கழிக்கும் வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பட்டர்கள். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், அரங்கன் திருவடிகளே சரணம்.